நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல். போட்டியின்றி தேர்ந்தெடுக்க கட்சி மூத்த நிர்வாகிகள் ஏற்பாடு. பிக் பாக்கெட் அடிப்பது போன்று அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை பெற இபிஎஸ் தரப்பு முயற்சிப்பதாக ஓபிஎஸ் ஆவேசம். திருச்சியில் April 2nd மாநாடு நடத்த உள்ளதாகவும் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு முறையீடு. அவசர வழக்காக மனு தாக்கல் செய்ய மனோஜ் பாண்டியனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை. பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு சட்ட சிக்கல் வந்தால் என்ன செய்வது என நிர்வாகிகளுடன் கேட்டறிந்தார். அதிமுக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல். தனித்து போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தியதால் நிர்வாகிகள் கூட்டத்தில் சலசலப்பு. கூட்டணி குறித்து பேசுவதற்கு இது சரியான தருணம் இல்லை என பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தகவல். கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதம் எழுவது இயல்பே எனவும் கருத்து. அதிமுகவினருக்கு என தனித்தன்மை உண்டு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. குட்ட குட்ட குனிய மாட்டோம் எனவும் உறுதி. March 26th பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டாவை சந்திக்க அண்ணாமலை திட்டம். அதிமுகவுடன் மோதல் போக்கு அதிகரித்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை. எத்தனால் கலவை கொள்கை மற்றும் சரக்கு போக்குவரத்து கொள்கை 2023 தொடர்பான சிறப்பு திட்டத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலீடு, உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என நம்பிக்கை. சிறுதானிய விவசாயம் நாட்டின் 2.5 கோடி விவசாயிகளுக்கு வரப்பிரசாதம் என பிரதமர் மோடி பேச்சு. திணை சந்தை அதிகரிக்கும்போது விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் எனவும் நம்பிக்கை. தமிழகத்தில் உள்ள பீகார் மக்கள் தொடர்பான தவறான காணொலியை பரப்பிய பீகார் யூடியூபர் மணீஷ் காஷ்யப் சரண். பீகார் காவல்துறை விசாரணைக்கு பிறகு ஜெகதீஷ்பூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 5 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மேலும் 2 நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சுமார் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு, சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு. தேனி மாவட்டம் கும்பகரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க அருவியில் குளித்து சுற்றுலா பயணிகள் குதூகலம். திருவாரூர் மாவட்டம் நரிக்குடி என்ற கிராமத்தில் தீண்டாமை கொடுமை என புகார். யமனேஸ்வரர் கோவிலில் தங்களை அனுமதிக்கவில்லை என பட்டியலின மக்கள் குற்றச்சாட்டு. கொள்முதல் விலையை உயர்த்தக் கோரி 2வது நாளாக பால் உற்பத்தியாளர்கள் போராட்டம். சேலத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக பால் விநியோகம்.
கும்மிடிப்பூண்டி தொழிற்பேட்டையில் எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி. கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு காவல்துறை விசாரணை. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.